ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஆஃப் நவம்பர் 4 அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 9 ஜிசாட் 11 அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் டு கியானா ஃபார் டிசம்பர் லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜிசாட் 11 ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெவியஸ்ட் இந்தியன் கம்யூனிகேஷன் சேட்டிலைட். ஸோ இதோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜிசாட் 6A வந்து நம்ம தொலைச்சிட்டோம், வி லாஸ்ட் த காண்டாக்ட். ஸோ வந்து ஜிசாட் 6A எதை வச்சு லான்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி, ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஸோ வந்து எப்போ லான்ச் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா March 29, 2018 லான்ச் பண்ணது, பட் வி லாஸ்ட் த கம்யூனிகேஷன் ஆன் March 30, 2018. ஸோ வந்து ஜிசாட் 6A யார் லான்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பை ISRO. ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி வி லாஸ்ட் காண்டாக்ட். அதுக்கப்புறம் இப்போது ஜிசாட் 11 வந்து டிசம்பரில் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜிசாட் 11 எந்த லான்ச் வெஹிக்கிள் தூக்கிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரேன் ஃபைன் லான்ச் வெஹிக்கிள் அண்ட் இட் இஸ் அ யூரோப்பியன் ஹெவி லிஃப்ட் வெஹிக்கிள். ஸோ ஜிசாட் 11 கூட இன்னொரு சேட்டலைட் எது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சவுத் கொரியன் சேட்டலைட், ஜியோ காம்சாட் 2A. இது ரெண்டும் சேர்ந்து அரேன் ஃபைன் லான்ச் வெஹிக்கிள் தான் தூக்கிட்டு போய் ஸ்பேஸ் ஆர்பிட்டில் விடப்போகுது. ஸோ ஜிசாட் 11 பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் இஸ் ஃபார் சுப்பீரியர் கம்யூனிகேஷனுக்காக, இன்னொன்று வந்து 12 GBPS இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அண்ட் தென் ஜிசாட் 11 வந்து மல்டிபிள் ஸ்பாட் பீம் கேரிங் டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு, கேரிங் டு டிரான்ஸ்பாண்டர்ஸ். டிரான்ஸ்பாண்டர்ஸ்னால் என்னென்னா இப்போது ரிசீவர் இருக்குது, இங்கே வந்து மேலே டிரான்ஸ்மிட்டர், இங்கே கீழே ரிசீவர் இருக்குன்னா நடுவில் டிரான்ஸ்பாண்டர்ஸ் நிறையா பிளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ வந்து நியர்லி லைக் ஃபார் சிக்னல்ஸ் ஃபார் சென்டிங் அண்ட் ரிசீவிங், அதுக்கு தான் டிரான்ஸ்பாண்டர்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ஜிசாட் 11 எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் இந்த கா அண்ட் கூ பேண்ட்ஸில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சேட்டலைட் இருக்குது, இங்கே ஏர்த் இருக்குன்னா கா அண்ட் கூ பேண்ட்ஸ் இங்கே இருக்குது. கா கூனா கர்ஸ் அண்டென் அண்ட் கானா கர்ஸ் அபவ். இதை பார்த்துட்டிங்கன்னா ஸோ வந்து கூ வந்துட்டு 12 to 18 GHz அந்த பேண்ட் ரேஞ்சில் இருக்குது, கா வந்துட்டு 26.5 to 40 GHz இருக்குது. அண்ட் தென் இன்னொரு ஒரு ஃபேக்டர் என்னென்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இருக்குது சேட்டலைட்ஸ்க்கு, அதுதான் வந்து ரெயின் ஃபேட் அப்படிம்பாங்க. எதனால்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ்னால நடக்கும், சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து பாதிக்கப்படும். அதனால இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஸ்னோ, அதுக்கப்புறம் மாய்ஸ் ப்ரெசிபிடேஷன்னால இந்த ரெயின் ஃபேட் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து 2018 ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ PSLV launch the satellite, PSLV's launch the satellite useful for earth resource monitoring. PSLV-na polar satellite launch vehicle nama padicha madri like launch vehicles, and GSLV geosynchronous satellite launch vehicle vandu are designed mainly to launch communication satellite. Aama, so PSLV vandu earth oda resource monitor pandrakaga, GSLV vandu communication satellite kaga. Second one paathutingna satellite launched by PSLV appear to remain permanently fixed in the same position in the sky as viewed from the particular location of that. No, same position la irukadu PSLV, adu vandu sutite irukku. GSLV MK3 is a 4-stage tappu. GSLV nave it is 3-stage, first solid, liquid and third stage வந்து cryogenic stage னு படிச்சோம். So only one இதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து நான் படித்தேன் இல்லையா, ஸோ இப்போது ஃபியூ வீக்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் கியானாட்டு வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டோம் கடைசி செக்காக. ஏன்னா ஜிசாட் 6 வந்து நம்ம வி லாஸ்ட் இட்ஸ் கம்யூனிகேஷன், வி லாஸ்ட் கண்ட்ரோல். ஸோ அதனால் வந்து இதை வந்து கடைசியில் செக் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கோஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இது இந்த ஃப்ரெஞ்ச் கியானா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன், அங்கே தான் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து என்னென்னா IED's மியான்மர் பேஸ்ட் இன்சர்ஜென்ட்ஸ் போஸ்ட் த்ரெட் அலாங் மணிப்பூர் பார்டர். ஸோ வந்து மணிப்பூர் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே மணிப்பூர் இருக்குது. ஸோ இதுக்கிட்ட தான் மியான்மர் இருக்குது ஃபுல்லாக. நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோவில் ட்ரிக்ஸ் எடுத்திருந்தேன் மணிப்பூருக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன இதெல்லாம் பார்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா GS3 கடியில் இது வருது, த்ரெட்ஸ் பார்டர் ஏரியாஸ்க்கு பொறுத்து. ஸோ வந்து இதில் ரெண்டே ரெண்டு பார்க்க வேண்டியதா, இன்சர்ஜென்சிஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்டர் ஏரியாஸ். ஸோ இன்சர்ஜென்சிஸ் இன் மயான்மார் மணிப்பூர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு. ஸோ மணிப்பூரில் ஒன்று வந்து செப்பரேட்டிஸ்ட், இன்னொன்று வந்து ரிபல், ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. செப்பரேட்டிஸ்னா என்ன, ஒரு பெரிய க்ரௌட் வந்து ரிலிஜன் காஸ்ட் அதெல்லாம் வச்சு செப்பரேட் ஆகி போகிறவங்க, இன்னொன்று வந்து ரிபல் குரூப் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க ரெண்டு பேரும் குரூப்ஸ். ஸோ இப்போ வந்து இது எதனால் இந்த குரூப் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லிபரேஷன் வார் ஏர்லியராக நடந்தது, இன்னொன்று வந்து எத்தனிக் கான்ஃப்ளிக்ட், ட்ரைப்குள்ளேயே அங்கே நார்த் ஈஸ்டில் நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே இருக்கிற கான்ஃப்ளிக்னால எத்தனிக் ட்ரைப் கான்ஃப்ளிக்னால நடந்திருக்கிறது. ஸோ IED-னா என்னென்னா இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ், ஸோ இம்ப்ரூவ் பண்ண எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ். இது வந்து இன்சர்ஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளோட ஆர்ம் ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் பீப்பிள்லாம் அங்கே இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு த்ரெட், டேஞ்சர் காஸ் பண்ணுது. ஸோ இன்சர்ஜென்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
அவங்க வந்து என்ன எதெல்லாம் அட்வான்டேஜஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஃபிகல்ட் டெரைன், அங்கே இருக்கிற ஹில்லி ஏரியாஸ் அப்புறம் திக் ஃபாரஸ்ட்டை வச்சு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று என்ன, ஃப்ரீ மூவ்மெண்ட். இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் கொஞ்சம் 16 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்குது, அதனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து அவங்க ஈஸியாக அவங்களுக்கு வந்து சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வந்து கிடச்சிருது. AK-47 மிசைல்ஸ், ராக்கெட் லான்ச்சர், அதுக்கப்புறம் IEDs இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஃப்ரீ மூவ்மெண்ட் பற்றி நான் சொல்கிறேன், இந்தியா மியான்மர் ஃப்ரீ மூவ்மெண்ட் பற்றி. ஸோ இப்போ வந்து இந்தியா மியான்மர் பார்டர் பார்த்திங்கன்னா 1643 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து எது எதெல்லாம் வந்து பார்டர் பண்ணுறது, இதுக்கு நான் ட்ரிக் கொடுத்துருந்தேன், மியான்மர் இந்தியா மேன் அப்படின்னு. ஸோ மேன் M2AN, மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் நாகாலாந்து. ஸோ இதுதான் வந்து பார்டர் பண்ணுது. இங்கே பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த சைட் 16 கிலோமீட்டர்ஸும் இந்தியாவுக்கு அந்த சைட் 16 கிலோமீட்டர்ஸும் ஃப்ரீ மூவ்மெண்ட், விதவுட் விசா ட்ராவல் பண்ணலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 hours ட்ராவல் பண்ணலாம். இந்த இது வந்து வேலிட் ஃபார் 72 hours. அப்புறம் அத்தாரிட்டிஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், அவங்க வேலிட் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இது எதுக்காக நம்ம இந்த 16 கிலோமீட்டர்ஸ் விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் சோஷியலாகவும் கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்காக மட்டுமே தான். ஆனால் இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். எதனால் எதெல்லாம் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்மக்லிங் நடக்குது, வெப்பன்ஸ், நார்காட்டிக்ஸ், ஃபேக் இண்டியன் கரன்சிஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து 2015 ஆம்பிஷன் நடந்தது ஆன் இந்தியன் ஆர்மி கான்வாய். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து ரிட்டாலியேட் பண்ணுச்சு. இந்த ரிட்டாலியேஷனுக்கு அப்புறம் ஃபைட் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் வந்து அங் மணிப்பூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி மியான்மர்க்கே போயிட்டாங்க. ஸோ தே மூவ் தே கேம்ப்ஸ். இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷனும் நடந்தது. யாருக்கு யாருக்கு நடுவில்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும், அப்புறம் குக்கி குரூப்ஸ் அங்கே மணிப்பூரில் இருக்கிற குக்கி குரூப்ஸ், இவங்க ரெண்டு குக்கி குரூப்ஸ்க்கு நடுவிலும் லைக் திஸ் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. அதுதான் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ குக்கி குரூப்ஸ் எதுனா குக்கி நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒன்று, யுனைடெட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், இது இவங்க மூணு பேருக்கு நடுவிலையும் போட்டது. இது போட்டக்கப்புறம் என்னாச்சுன்னா நியர்லி 1800 இன்சர்ஜென்ட்ஸ் வந்து மானிட்டர்ட் கேம்ப்ஸில் பிளேஸ் பண்ணாங்க. ஸோ ஹவுஸ்ட் இன் மானிட்டர்ட் கேம்ப்ஸ். அதுக்கப்புறமும் 200-250 ஆக்டிவ் இன்சர்ஜென்ட்ஸ் இன்னுமுமே மணிப்பூர் அண்ட் அவுட் சைட் திஸ் வாட் இஸ் தட் மானிட்டர்ட் கேம்ப்ஸ்க்குள்ள இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் நம்ம என்ன பண்ணோன்னா ஆக்ட் ஈஸ்ட் அண்ட் ஏஷியான் நேஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் மணிப்பூர் தான் ஒரு கீ சென்டராக இருக்குது. ஸோ எதனால் கீ சென்டராக இருக்குதுன்னா, நம்ம ஏஷியான் நேஷன்ஸ் போட்ட அக்ரிமெண்ட் படி Highway 1, ஏஷியான் Highway 1 வந்து மணிப்பூர் வழியாக தான் பாஸ் ஆகுது. ஸோ அவங்க ஆப்வியஸாக வந்து என்ன பண்ணோம், அங்கே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சு அங்கே இருக்கிற இன்சர்ஜென்சிஸ் தான் குறைக்கணும். அதுதான் நம்ம இந்தியாவோட வேலை. ஸோ வந்து என்ன ஆகுனா, எந்த ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுதுன்னா மணிப்பூரில் மோரே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ஸோ ஏஷியான் வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ இவங்களாம் சேர்ந்து பண்ணது தான். ஸோ இதோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா, எப்படி இதை ஃபார்ம் பண்ணுன்னா, இந்தியா வந்து இன்டர் கவர்மெண்டல் இங்கேயும் அங்கேயும் இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் போட்டது ஆன் ஏஷியன் ஹைவே நெட்ஒர்க் எப்போனா 60th ஆனுவல் செக்ஷன் அப்போ தான் வந்து ஆஃப் வாட்னா யுனெஸ்கேப் 60th ஆனுவல் செக்ஷன் அப்போ தான் இந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கம்யூனிகேஷன் ஃபார் சாரி கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக் இதுக்கு இதில் தான் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இது படி என்னன்னா, ஒரு நேஷனல் ஹைவே வந்து பாஸ் ஆகும், சாரி ஹைவே வந்து பாஸ் ஆகும், ஏஷியன் ஹைவே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்குள்ள எல்லாமே எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் Highway 1 and Highway 2 வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக பாஸ் ஆகுனா, மணிப்பூர், நாகாலாந்து, அசாம், மேகாலயா. ஸோ மணிப்பூர், நாகாலாந்து, அசாம், மேகாலயா வழியாக 740 கிலோமீட்டர்ஸ் வந்து இது கவர் பண்ணுது. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, இது வந்தக்கப்புறம் நம்மளோட ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ஆப்வியஸாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகரிக்கும். இன்னொன்று வந்து ரோட் ஓப்பனிங் பார்ட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அலாங் இந்த 1603 இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் நடுவில் உள்ள அந்த பார்டர் இருக்கியா, அங்கே ரோட் ஓப்பனிங் பார்ட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 2016 and 2014 மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. பார்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் டியூ டு டிஃபிகல்ட் டெரைன் அண்ட் ஹாஸ்டைல் ரிலேஷன்ஸ் வித் சம் கண்ட்ரீஸ், எலுடிகேட் சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் எஃபெக்டிவ் பார்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் இல்லீகல் டிரான்ஸ்போர்ட் மைக்ரேஷன் போஸ் அ த்ரெட் டு இந்தியா செக்யூரிட்டி, டிஸ்கஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு கர்ப் திஸ் பிரிங்கிங் அவுட் த ஃபேக்டர்ஸ் விச் கிவ்ஸ் இம்பெட்டஸ் அண்ட் டு சச் மைக்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மைக்ரேஷன் அண்ட் பார்டர் இஷ்யூஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் வேண்டர்வால்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ வேண்டர்வால்ஸ் மெட்டீரியல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரா மாலிகுலர் அட்ராக்ஷனாக என்ன சொல்கிறேன், இன்ட்ரானா உள்ளுக்குள்ள, ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹோல்ட் இண்டிவிஜுவல் மாலிக்யூல் டுகெதர். ஒரு மாலிக்யூலை ஒரு ஃபுல் மாலிக்யூல் ஆகணும்னா அதுக்குள்ளே ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகணும், அதுதான் வந்து இன்ட்ரா மாலிகுலர் அட்ராக்ஷன்ஸ். வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, வீக் ஃபோர்ஸஸ் விச் கான்ட்ரிபியூட் டு இன்டர் மாலிகுலர் பாண்டிங். ஒரு மாலிக்யூலும் இன்னொரு மாலிக்யூலரும் சேர்க்கறதுக்கு நடுவில் ஒரு வீக் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த வீக் ஃபோர்ஸ் தான் இந்த ரெண்டையும் வந்து பைண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க.
ஸோ வந்து இந்த வேண்டவர்ஸ் ஃபோர்ஸில் கிராஃபீன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா அண்டில் சிக்ஸ் இயர்ஸ் ஆகோ சச் மெட்டீரியல்ஸ் டிட் நாட் எக்ஸிஸ்ட் பட் டுடே. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மெட்டீரியல் கிடையாது பட் இப்போ எப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச்சர்ஸ் பிலீவ் தட் தே ஹோல்ட் அ கீ டு அ போஸ்ட் சிலிகான் எலக்ட்ரானிக்ஸ். சிலிகான் ப்ரீ சிலிகான் போஸ்ட் சிலிகான் இருக்குது. சிலிகானுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வேண்டவால்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பைல்ஸ் ஆஃப் அல்ட்ரா தின் லேயர், ரொம்ப தின்னாக இருக்கும், தட் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை வீக் வேண்டவால்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த மெட்டீரியல் இங்கே ஒரு மெட்டீரியல் அங்கே ஒரு மெட்டீரியல் நடுவில் வந்து வீக் வேண்டவால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும். அது ரெண்டு மெட்டீரியல் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது எதுனா வேண்டவால்ஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ வந்து இந்த பாண்ட் இருக்கும் வேண்டவால் பாண்ட் விச் அரைஸ் வென் ஆட்டம்ஸ் ஆஃப் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ கிட்ட இருக்கும் போது இது எதுக்குன்னா அது சக்ஸஸ் ஆஃப் கிராஃபீன். ஸோ கிராஃபீன் எதுக்கடியில் வருது வேண்டவால் ஃபோர்ஸஸ்க்கு நடுவில். ஸோ அண்ட் அ வெல் நோன் வேண்டவால் மெட்டீரியல். ஸோ கிராஃபீன் என்னது, இட் இஸ் அ வேண்டவால் மெட்டீரியல். என்ன சொல்கிறாங்க, சிமுலேட்டட் சயின்டிஸ்ட் டு லுக் ஃபார் அதர் டூ டி கிறிஸ்டல்ஸ். ஸோ ஆப்வியஸாக தெரிய வருது கிராஃபின் இஸ் அ டூ டி கிறிஸ்டல்னு தெரிய வருது. கிராஃபின் மாதிரியே இன்னொரு ஏதாவது கிறிஸ்டல் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. வேர் லேயர்ஸ் நடுவில் அந்த லேயர் இருக்கு இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணி அந்த மெட்டீரியலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை அவங்க சேஞ்ச் பண்ணலாம். அதை தான் மேக்னட்டிசம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு வேறு ஒன்று பிளேஸ் பண்ணுவாங்க அந்த அந்த லேயருக்கு பதிலாக. அதுதான் வந்து மேக்னட்டிசம்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரோலிங் மேக்னட்டிசம் ஆஸ் இஸ் டிபிக்கல் ஆஃப் சச் மெட்டீரியல்ஸ் குட் ரீப்ளேஸ் த கரண்ட் ஹார்ட் டிரைவ் அசம்பிளிஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஈவன் பிகம் த கீ டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் சயின்ஸ் கடியில் வருது. நம்ம பார்த்துட்டோம். ஸோ கிராஃபீன் பற்றி பார்க்கலாம். கிராஃபீன் வந்து ஒன் ஆட்டம் திக் லேயர். ஸோ கிராஃபீன் வந்து ஒரு ஹோலாக பார்த்திங்கன்னா ஒன் ஆட்டம் திக் லேயராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டம் வந்து கார்பன் ஆட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா நமக்கு வச்சுக்கோங்க, க்வெஸ்சனில் என்ன கேட்பாங்கன்னா கிராஃபீன் இஸ் வாட் ஆட்டம்னா கார்பன் ஆட்டம். ஸோ கிராஃபீன் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். டச் ஸ்க்ரீன்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், கம்ப்யூட்டர் சிப்ஸ், பேட்டரிஸ், எனர்ஜி ஜென்ரேட்டர், சூப்பர் கெப்பாசிட்டி அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கிராஃபீன் வந்து நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அரேஞ்ச்னா ஹெக்ஸகனல் லேட்டஸ், ஹெக்ஸகன் லேட்டஸில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் கிராஃபீன் இட்ஸ் ஸ்ட்ராங்கர் தன் ஸ்டீல். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டீல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கர் நினச்சிருக்கோம். ஸ்டீலை விட ஸ்ட்ராங்கர் வந்து கிராஃபீன் அண்ட் இட்ஸ் அன் எக்ஸலண்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த அப்ளிகேஷனால தான் இதை வந்து எல்இடி அதிலலாம் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ 2012 என்ன கேட்டிருந்தாங்க, கிராஃபீன் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி இன் நியூஸ், வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ டூ டைமென்ஷனல் மெட்டீரியல் அண்ட் ஹேஸ் அ குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ். ஆமாம், நம்ம படித்தோம் டூ டின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த தின்னஸ்ட் பட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்ஸ் டெஸ்டட் சோவார். ஆமாம், ஸ்டீலை விட ஸ்ட்ராங்னு படித்தோம். தேர்ட் ஒன், இட் இஸ் என்டயர்லி மேட் ஆஃப் சிலிக்கன் அண்ட் ஹேஸ் ஹை ஆப்ஷன் ஆப்டிக்கல் டிரான்ஸ்பர். நோ, சிலிக்கன் கிடையாது, இட்ஸ் அ கார்பன் ஆட்டம். இட் கேன் பி யூஸ் அஸ் கண்டக்டிங் எலக்ட்ரோஸ் ரிக்யர்ட் ஃபார் டச் ஸ்க்ரீன்ஸ், எல்சிடிஸ் அண்ட் ஆர்கானிக் எல்இடிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ், டிஎன்ஏ சீக்வன்சி, வாட்டர் ஃபில்டர்ஸ், ஆண்டனா, சோலார் செல்ஸ், பிரிண்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ். ஒன், டூ அண்ட் ஃபோர் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வேண்டவால் எங்கேருந்து நம்ம அந்த அந்த ஃபோர்ஸ் அந்த பாண்ட் அதை எடுத்தோன்னா நேம்ட் ஆஃப்டர் டச் சயின்டிஸ்ட் ஜானஸ் டிட்ரிக் வேண்டவால்ஸ், அவர்கிட்டருந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து சாலிட்ஸ் தட் ஹெல்ட் டுகெதர் பை வேண்டவால்ஸ். இப்போது சாலிட் ரெண்டு சாலிட் இருக்குது, அது வந்து வேண்டவால் ஃபோர்ஸால் ஹெல்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து இட் ஹேவ் அ வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ வந்து சீக்கிரம் அதை மெல்ட் பண்ணிட முடியாது, இட் ஹேஸ் அ வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் தென் இட் இஸ் சாஃப்டர். அந்த மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து அயோனிக் அயான்ஸ்னால பாண்ட் ஆயிருக்கிறது, கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆயிருக்கிறது, மெட்டாலிக் பாண்ட்ஸ் ஆயிருக்கிறத விட இந்த வேண்டவால்ல பாண்ட் ஆயிருக்கிறது இட் வில் பி சாஃப்ட் அந்த மெட்டீரியல். அவ்வளோதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பலாவ் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பேன் சன்ஸ்கிரீன் டு சேவ் கோரல் ரீஃப்ஸ். கோரல் ரீஃப்ஸ், ஸோ வந்து இது நம்ம படிச்சிருப்போம். பலாவ் எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு மேலே, இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸில் ஒரு ஐலண்ட் தான் பலாவ், த ரிபப்ளிக் ஆஃப் பலாவ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பேன் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன்னு சொல்லியிருக்காங்க, டு ப்ரொடெக்ட் ரீஃப்ஸ் ஃப்ரம் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கோரல் ரீஃப் இருக்கு இல்லையா, தண்ணிக்குள்ளே இருக்கிறது, ஸோ அந்த ரீஃபை வந்து கெமிக்கல்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, அந்த சன்ஸ்கிரீன் காசஸ் மேஜர் டேமேஜ் டு கோரல் ரீஃப்ஸ். கோரல் ரீஃப்ஸ் வந்து ஐ மீன் பலாவ் வந்து வெஸ்டர்ன் பசிபிக் நேஷன், இட்ஸ் அ வெஸ்டர்ன் பசிபிக் நேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த பேன் வந்து ஏன் ரீஃப் மேலே போட்டிருக்காங்கன்னா அந்த டாக்ஸிக் சன்ஸ்கிரீன் இருக்கியா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்துலாம் வருது இல்லையா அந்த சுவர் வழியாக, ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் ப்ளீச் பண்ணி விடுறது அதோட கலரை. ஸோ வந்து 10 ப்ராஹிபிட்டட் கெமிக்கல்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க சன்ஸ்கிரீனில். இந்த 10 கெமிக்கல்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இன்னும் பை 2020 அது ஃபுல்லாக வந்து லைக் தே டேக் அ சீரியஸ் ஸ்டெப் ஆன் தட். அப்புறம் வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க, எடுத்து வச்சிருவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன்லாம் தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த 10 கெமிக்கல்ஸ் ஏதாவது ஒரு கெமிக்கல் இருந்தாலும் அதை எடுத்து வச்சிருவாங்க. ரீட்டைலர்ஸ் வந்து இதெல்லாம் செல் பண்ணக்கூடாது சன்ஸ்கிரீன்ஸை. அண்ட் அவங்க செல் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட $1,000 கிட்ட அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க.
ஸோ இதுதான் அதோட இது. ஸோ ஏன் எதனால் வந்து கோரல் ரீஃப்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச்னால. இன்னொன்று என்னென்னா, இந்த சன்ஸ்கிரீனில் ஒரு கெமிக்கல் இருக்குது, ஆக்சிபென்சோன் அப்படின்னு. இட் இஸ் வெரி டாக்ஸிக் ஃபார் கோரல்ஸ் அண்ட் ஆல்கே. இப்போ ஆல்கேவும் கோரலும் ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆல்கே கொடுக்குற ஒரு இதுலேருந்து, லைக் ஆல்கே கொடுக்கறதுலேருந்து தான் தட் கோரல் இஸ் கெட்டிங் தட் கலர். ஸோ வந்து ஆல்கேக்கும் இதுக்கும் வந்து த்ரெட் நடக்குது. ஸோ வந்து என்ன ஆகுதோ, ஆப்வியஸாக வளர்கிற யங் கோரலையும் வந்து லைக் இட் இல் டிஸ்டர்ப், அண்ட் தென் வளர்ந்த கோரலையும் வந்து கோரல் ப்ளீச்சிங் நடக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அதோட ஹார்மோனில் இன்டர்ஃபியர் ஆகி ஃபிஷ்ஷோட ரீப்ரொடக்ஷனே பாதிக்குது. ஸோ இதுதான் அதோட க்ரெக்ஸ் ஆஃப் தட் ஆர்டிக்கல். என்னென்னு பார்த்துட்டுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பலாவ் வந்து ரிபப்ளிக் ஆஃப் பலாவ், அண்ட் வந்து பலாவுக்குள்ளே ஜெல்லி ஃபிஷ் லேக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். அது இப்போ த்ரெட்டில் இருக்குது, லைக் பிகாஸ் ஆஃப் திஸ் சன்ஸ்க்ரீன் பேன், லைக் சன்ஸ்க்ரீன் லோஷன்னால், அதுலேருந்து வர ஆக்சிபென்சோன்னால். ஸோ அது அதனால தான் வந்து மெயினாக வந்து தே பேண்ட் திஸ் லொக்கே. பலாவ் வந்து இட்ஸ் லொக்கேட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி வெஸ்டர்ன் பசிஃபிக் ஓஷன் லொக்கேட் ஆயிருக்கு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மைக்ரோனேஷியா. மைக்ரோனேஷியானா ஒரு ஹோல் ஆஃப் 600 ஐலாண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் தேல் கால் இட் அஸ் மைக்ரோனேஷியா. ஸோ மைக்ரோனேஷியா வந்து எங்கன்னா வெஸ்டர்ன் பசிஃபிக் ஓஷனில் இருக்குது. ஸோ அதில் ஒரு பார்ட் தான் ரிபப்ளிக் ஆஃப் பலாவ். ஸோ 2014 இதுக்கு சம்மந்தமாக ஒரு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க, தேர் இஸ் சம் கன்சர்ன் ரிகார்டிங் த நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சம் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் பை த இண்டஸ்ட்ரி இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். ஒய் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏன் இதனால த்ரெட் நடக்குதுனா, தே கேன் அக்யூமுலேட் இன் என்விரான்மெண்ட் அண்ட் கண்டாமினேட் வாட்டர் அண்ட் சாயில். எஸ் தே கேன் என்டர் த ஃபுட் செயின்ஸ். எஸ் ஃபுட் செயின் என்டர் ஆகுது ஃபிஷ்ஷோட ஃபுட் செயின். தே கேன் ட்ரிகர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிகல்ஸ். ஆமாம், ஃப்ரீ ரேடிகல்ஸ். ஃப்ரீ ரேடிகல்ஸ்னால் அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸ். ஸோ அது ஸ்டேபிள் ஆகணும்னா ஒரு ஹெவி எனர்ஜி வேணும், ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், செயின் ரியாக்ஷன். ஸோ வந்து அதனால் வந்துட்டு இட் கேன் ட்ரிகர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிகல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ 1, 2, and 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் க்வெஷ்சன், ரிபப்ளிக் ஆஃப் பலாவ் கேன் இஸ் லொக்கேட்டட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ்? அரவுண்ட் அட்லாண்டிக் ஓஷன், ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பயோ மார்க்கர்ஸ் ஃபார் ஜிகா. பயோ மார்க்கர்ஸ் நான் இந்த ஆர்டிக்கல் ஒன்று கிட்டே வந்து ராஜஸ்தான் ஜிகா ஸ்ட்ரெயின் நாட் லிங்க் டு மைக்ரோசெஃபலின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பயோ மார்க்கர்ஸ் பற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த ஆர்டிக்கலுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, பயோ மார்க்கர்னா என்னென்னா, நேச்சுரலி அக்கரிங், இட் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் மாலிக்யூல், ஜீன், எனி கேரக்டரிஸ்டிக். ஸோ நேச்சுரலி அக்கர் ஆகும், பை விச் அ பர்டிகுலர் பேத்தலாஜிக்கல் ஆர் சைக்காலாஜிக்கல் process, disease, etc. can be identified. ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு டிசீஸை நேச்சுரலாக ஐடென்டிஃபை பண்ணுற ஒன்று தான் பயோமார்க்கர். ஸோ வந்து பயோமார்க்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிசன் டேர்மில் இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. பயோமார்க்கர் இஸ் அ மெஷரபிள் இண்டிகேட்டர் ஆஃப் த சிவியாரிட்டி ஆர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சம் டிசீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.